Hello guys, welcome to Anvi Papa Kitchen. இன்னைக்கு நம்ம பண்ண போறது பிரெட் பக்கோடா. அது எப்படி பண்ணலாம்னு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Guys, பிரெட் பக்கோடா பண்றதுக்காக தேவையான பொருட்கள் எடுத்து வச்சிருக்கேன். வாங்க பார்க்கலாம். 6 பீஸ் பிரெட் எடுத்து வச்சுக்கோங்க. கிரீன் சட்னி பண்றதுக்காக தேவையான பொருட்கள் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சோண்டு புதினா கீரை எடுத்துக்கோங்க. கொஞ்சோண்டு கொத்தமல்லி கீரை எடுத்துக்கோங்க. 2 மிளகாய் எடுத்துக்கோங்க. இதை நம்ம மிக்சரில் அரைச்சி நம்ம கிரீன் சட்னி பண்ணிக்கலாம். 1/4 கிலோ கடலை மாவு எடுத்து வச்சுக்கோங்க. 1/2 ஸ்பூன் வத்தத்தூள் எடுத்து வச்சுக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்து வச்சுக்கோங்க. 1/4 கிலோ உருளைக்கிழங்க அவிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் கரம் மசாலா எடுத்து வச்சுக்கோங்க. சாட் மசாலா 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் ட்ரை மேங்கோ பவுடர் எடுத்து வச்சுக்கோங்க. 1/2 கப் டமேட்டோ சாஸ் எடுத்து வச்சுக்கோங்க. மீடியமான சைஸ் 3 வெங்காயம் எடுத்து வச்சுக்கோங்க. 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம கிரீன் சட்னி ரெடி ஆகிட்டுங்க. இப்போ அதில் நம்ம தேவையான அளவு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்க நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பவுலில். பக்கோடா பண்ணுறதுக்காக கோட்டிங் மாவு ரெடி பண்ணலாங்க. 1/4 கிலோ கடலை மாவு போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போடுங்க. 1 ஸ்பூன் வத்தத்தூள் போடுங்க. தேவைப்பட்டுச்சுன்னா கேசரி கலர் போடுங்க. தேவையான அளவு உப்பு போடுங்க. இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம கட்டியாக கலக்கிக்கலாம் பக்கோடா கோட்டிங் பண்ணுறதுக்காக. நம்ம கோட்டிங் மாவு ரெடி ஆயிட்டுங்க. இப்படி கட்டியாக கலக்கி வச்சுக்கோங்க. நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க. 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. 1/2 ஸ்பூன் நல்லா சூடாயிட்டுங்க. நம்ம பொடிசா வெட்டி வச்ச வெங்காயம் மிளகாவை இதில் போட்டுடலாங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லைட் கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் கோல்டன் கலரில் வந்துருச்சுங்க. இப்போ நம்ம உருளைக்கிழங்க மசிச்சு வச்சதை இப்போ நம்ம போட்டுடலாம். இதை நல்லா கிண்டி விடுங்க. ½ டேபிள்ஸ்பூன் வத்தத்தூள் போடுங்க. 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சத்தூள் போடுங்க. இப்போ நம்ம நல்லா கிண்டி விட்டுடலாம். இப்போ நம்ம 1 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுடலாம். அதையும் நல்லா கிண்டி விடுங்க. 1 ஸ்பூன் ட்ரை மேங்கோ பவுடர் போடலாம். 1 ஸ்பூன் சாட் மசாலா போட்டுடலாம். தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க.
ரெண்டு நிமிஷம் நல்லா கிண்டி விடுங்க. அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. பாஜி ரெடி ஆயிட்டுங்க. இது நல்லா ஆற வச்சு ஒரு பவுல்ல எடுத்து வச்சுக்கோங்க. பிளேட்ல ரெண்டு பிரெட் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பிரெட்ல கிரீன் சட்னி எடுத்து நல்லா ராவிக்கோங்க. கிரீன் சட்னி ராவியாச்சுங்க. இப்போ இன்னொரு பிரெட்ல டமேட்டோ சாஸ் நல்லா ஸ்ப்ரெட் நல்லா ராவி விட்டுக்கோங்க. நம்ம பாஜியை எடுத்து இந்த பிரெட்ல நல்லா ராவி விட்டுக்கோங்க. இப்போ இந்த பிரெட்டை எடுத்து இதுக்கு மேலே வச்சுக்கோங்க. நல்லா அமுக்கி விட்டுக்கோங்க. இப்படி நடுவில் கத்தியை வச்சு கட் பண்ணிக்கோங்க. இப்படி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பேனில் கொஞ்சம் நல்லா எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே நம்ம பக்கோடா போட்டு எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா சூடாயிட்டுங்க. இந்த கட் பண்ண பிரெட்டை எடுத்து இந்த கோட்டிங் மாவில் நல்லா முக்கிக்கோங்க. நல்லா பரட்டி போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எண்ணெயில் போட்டுடலாம். இதை நல்லா பொறிச்சு இப்போ எடுத்துக்கலாம். காய்ஸ், நம்ம பிரெட் பக்கோடா ரெடி ஆயிட்டு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.